நம்ம சேனல்ல இது வரைக்கும் திருமண தடை நீக்கிற பல கோவில்களை பார்த்திருக்கோம் அதுல நிறைய பேர் கமெண்ட்ல அவர்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கல வருத்தப்பட்டு பதிவிட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே உருவானதுதான் தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் இன் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கான அழகான அன்பான வாழ்க்கை துணியா அல்லது உங்கள் மகன் மகளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க அனைத்து சமூகத்தினர்களுக்குமான சிறந்த வரன்களை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் முன்ஜென்ம தீவினைகள் நீக்கும் ஆடானை நாதர் கோயில் திருவாடானை பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் வரிசையில் ஒன்பதாவது தலமாக இருப்பது திருவாடானை சம்பந்தர் தன்னோட பதிகத்தில் இந்த தல இறைவனை வழிபடுவதால் நமது வினைகள் யாவும் நீங்கும்னு ஒவ்வொரு பாடல்லையும் குறிப்பிட்டு பாடியுள்ளார் சுக்ரதோஷ நிவர்த்தி தலமாகவும் இருப்பது இன்னொரு சிறப்பாகும் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்ஜென்ம தீவினைகளை நீக்கும் ஆடானைநாதர் கோயில் இறைவன் பெயர் ஆடானைநாதர் ஆதி ரத்னேஸ்வரர் அஜகஜேஸ்வரர் இறைவி பெயர் சினேகவல்லி அம்பாயி அம்மை இந்த தலத்துக்கு சம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது எப்படி போவது காரைக்குடியில் இருந்து தேவக்கோட்டை வழியாக சுமார் நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சிவகங்கையிலிருந்து தொண்டி சாலையில் காளையார் கோவில் வழியாக சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாடானை தலம் உள்ளது பேருந்து வசதிகள் காரைக்குடி சிவகங்கை மற்றும் தேவகோட்டையில் இருந்து உள்ளன திருப்புனவாசல் தளத்தில் இருந்தும் இங்கு வர சாலை வசதி உள்ளது ஆலயம் முகவரி அருள்மிகு ஆதி ரத்னேஸ்வரர் திருக்கோயில் திருவாடானை அஞ்சல் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த தலம் நான்கு யுகங்களிலும் இருப்பதாகவும் தேவலோகத்தில் உள்ள அமிர்தத்தில் இருந்து ஒரு துளி பூமியில விழுந்ததால் இந்த ஊர் உண்டாகியது எனவும் திருவாடானை தல கூறுகிறது இந்த தலத்து இறைவனை வணங்குவோருக்கு முக்தி அளிப்பதால் முக்திபுரம் எனவும் சூரியன் வணங்கியதால் ஆதி ரத்னேஸ்வரம் எனவும் வாருணி சாபம் நீங்கியதால் ஆடானை எனவும் இந்த தலம் அழைக்கப்படுகிறது ஒரு முறை வருணனின் மகன் வாருணி நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்த துர்வாச முனிவரை மதிக்காமல் சென்றதால் கோபமுற்ற முனிவர் வாருணி ஆட்டுத்தலையும் யானை உடலும் பெறுமாறு சாபமிட்டார் வாருணியும் அவ்வாறே ஆக தவறை உணர்ந்து முனிவரிடம் மன்னிப்பு கேட்க சூரியனால் வழிபடப்பட்ட இந்த தலத்து மூர்த்தியான சிவலிங்கத்தை வணங்கி வழிபட்டால் சாபம் நீங்கும் என்று கூறினார் வாருணியும் இந்த தலம் வந்து சூரிய தீர்த்தத்தில் நீராடி இந்த தலத்து இறைவனை வணங்கி சுயரூபம் பெற்றான் வாருணி சாபம் நீக்கியதால் இந்த தலம் ஆடானை என்று பெயர் பெற்றது இந்த தலத்து இறைவன் ஆடானை நாதர் என்று பெயர் பெற்றார் சூரியன் தானே மிகுந்த ஒளி உடையவன் என்று மிகவும் கர்வத்துடன் இருந்தான் அதன் காரணமாக நந்தியால் அவனது ஒளி ஈர்க்கப்பட்டு சூரியன் ஒளி குன்றினான் பிரம்மதேவர் கூறியபடி சூரியன் இந்த தலத்துக்கு வந்து தன் பெயரில் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி நீலமணியால் ஆவுடையார் மற்றும் லிங்கம் ஸ்தாபித்து இரத்தின மயமான லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தனது ஒளியை மீண்டும் பெற்றான் ஆதியாகிய சூரியன் நீல நிறமுள்ள இரத்தின மயமான இறைவனை வழிபட்டதால் இந்த தலத்து இறைவன் ஆதி ரத்னேஸ்வரர் என்றும் பெயர் பெற்றார் இன்றும் உச்சிக்காலத்தில் பாலாபிஷேகம் செய்யும் போது இறைவன் நீல நிறமாக காட்சி அளிப்பதாக கூறப்படுகிறது சுமார் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த கோயில் நூற்றி முப்பது அடி உயரம் உள்ள ஒன்பது நிலை உடைய அழகிய சுதை சிற்பங்களோடு கூடிய ராஜகோபுரத்துடன் நம்மை வரவேற்கிறது நீண்ட மதில் சுவர்களும் பெரிய வெளி பிரகாரமும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்களை உடைய மண்டபமும் இந்த கோயில் பாண்டிய நாட்டு தேவார சிவஸ்தலங்களில் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது இறைவன் இறைவி இருவர் சந்நிதியும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது மாசி மாதத்தில் மூலவர் மற்றும் அம்பாள் மீது சூரிய ஒளி விழும்படி கோயில் அமைக்கப்பட்டுள்ளது உள் பிரகாரத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் சூரியன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தக்ஷினாமூர்த்தி வருணலிங்கம் விஸ்வநாதர் சண்டிகேஸ்வரர் நடராஜர் நால்வர் பைரவர் கார்த்திகை ரோகிணியுடன் சந்திரன் அருகில் சனீஸ்வரன் முதலிய சந்நிதிகள் உள்ளன இந்த தலத்தின் தீர்த்தங்கள் ஷீரகுண்டம் வருண தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் சூரிய தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம் ஆகியவை இந்த தல முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் நான்கு கரங்களும் கொண்டு இரு தேவியர் உடனிருக்க மயிலுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இவர் சுமார் ஐந்து அடி உயரத்துடன் கம்பீரமாக உள்ளார் மயிலின் முகம் தெற்கு நோக்கி உள்ளது திருப்புகழில் ஒரு பாடல் உள்ளது சுக்கிர தோஷ நிவர்த்தி தலமாக விளங்குவது இந்த தலத்தின் சிறப்பாகும் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த தளத்தில் தோஷ நிவர்த்திக்காக விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் இருப்பவர்கள் சுக்கிர தசை அல்லது சுக்கிர புத்தி நடைபெறும் சமயத்தில் இந்த தலம் வந்து வழிபட்டால் நன்மை உண்டாகும் திருஞான சம்பந்தர் இந்த தலத்து இறைவன் மேல் பாடியுள்ள பதிகம் இரண்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இந்த தல இறைவனை வழிபடுவதால் நமது வினைகள் நீங்கும் என்று குறிப்பிடும் சம்பந்தர் நோய் பிணிகள் ஆகியவற்றில் இருந்தும் விடுபடுவோம் என்று மூன்றாவது பதினோராவது பாடலில் குறிப்பிடுகிறார் திருச்சிராப்பள்ளியில் இருந்து தென்கிழக்காக ஏறத்தாழ நூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் ராமநாதபுரம் நகரில் இருந்து வடக்கே ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த ஊரின் சங்ககாலப் பெயர் அட்டவாயில் திரு பிளஸ் ஆடு பிளஸ் ஆணை திருவாடானை மேன்மை தெய்வீகம் மற்றும் ஆடு யானை திரிந்து திருவாடானை ஆகியது பெயர் வர காரணமாக சொல்லப்படும் புராண கதை வருமாறு வருணனின் மகன் வாருணி ஒருமுறை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்த துர்வாச முனிவரை மதிக்காமல் சென்றதால் கோபமுற்ற முனிவர் வாருணி ஆட்டுத்தலையும் யானை உடலும் பெறுமாறு சாபமிட்டார் வாருணியும் அவ்வாறே ஆக தவறை உணர்ந்து முனிவரிடம் மன்னிப்பு கேட்க சூரியனால் வழிபடப்பட்ட இத்தலத்து மூர்த்தியான சிவலிங்கத்தை வணங்கி வழிபட்டால் சாபம் நீங்கும் என்று கூறினார் வாருணியும் இந்த தலம் வந்து சூரிய தீர்த்தத்தில் நீராடி இந்த தலத்து இறைவனை வணங்கி சுயரூபம் பெற்றான் வாருணி சாபம் நீக்கியதால் இந்த தலத்து சிவன் ஆடானை நாதர் என்று பெயர் பெற்றார் ஊரும் அதே பெயரில் அழைக்கப்படலாயிற்று பிரார்த்தனை சுவாமி ஆதி ரத்னேஸ்வரரை வணங்கினால் முன் செய்த தீவினை நீங்கும் அம்மனுக்கு விசேஷ ஹோமம் செய்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் சுக்கிர திசை புத்தி நடப்பவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்வது சிறப்பானது நேர்த்திக்கடன் திருவண்ணாமலை வைத்தீஸ்வரன் கோயில்களில் நாடி ஜோதிடம் பார்ப்பவர்கள் இங்கு வந்து பரிகாரம் செய்கிறார்கள் ஒவ்வொரு தளத்திலும் ஒன்று சிறப்புடையதாக இருக்கும் ஆனால் இந்த தளத்தில் மூன்றுமே சிறப்புடையது மூர்த்தி சுயம்பு லிங்கமாக ஆதி ரத்னேஸ்வரர் அஜகஜேஸ்வரர் ஆடானை நாதர் என்ற பெயர்கள் உண்டு அம்மன் ஸ்னேகவல்லி அன்பாயிரவல்லி தீர்த்தம் சூரிய புஷ்கரணி வருண வாருணி மார்க்கண்டேய அகத்திய காமதேனு தீர்த்தங்கள் அர்ஜுனன் வனவாசத்தின் போது பாசுபதாஸ்திரம் பெற்ற பெண் அதை எவ்வாறு உபயோகிப்பது என்று இறைவனிடம் கேட்க அதற்கு இறைவன் திருவாடனைக்கு வா சொல்லி தருகிறேன் என்றார் அதன்படி அர்ஜுனனும் இந்த தலம் வந்து இறைவனை வழிபட்டு தெரிந்து கொள்கிறார் அதற்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு இங்குள்ள சோமாஸ்கந்திரரை அர்ஜுனன் ஸ்தாபித்தான் என்பது ஐதீகம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்